வணக்கம். நாமக்கல் மாவட்டம் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட செயலாளரும் மாநில துணைத்தலைவருமாகிய எல் ஜெய்குடி பேசுகிறேன். கோவை மாவட்டம் வால்பாறையில் நகராட்சியில் அங்கன்வாடி பணியாளராக பணிபுரியும் சிவகாமி என்பவரின் வீட்டில் மின் கசிவு ஏற்பட்டு உடைமைகளையெல்லாம் இழந்து தீக்கு இரையாகிவிட்டது. இதை கேள்விப்பட்டதும் மொத்த அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் அனைவரும் மாலா துயரத்தில் இருக்கின்றோம். இன்று நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து மாவட்ட மாநில நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறினோம். எண்ணற்ற பணியாளர்கள் தங்களால் முடிந்த உதவிக்கரங்களை நீட்டினார்கள். அதை நாங்கள் நேரில் கொண்டு வந்து அனைத்து ஊழியர்களின் சார்பாக இன்று நேரில் வழங்கினோம். 40,000 உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய சங்கம், உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். இந்தியாவில் எந்த ஒரு மூலையில் எந்த ஒரு தோழிக்கு ஒரு துயரம் ஏற்பட்டாலும் ஓடோடி வந்து நிற்கும் நம் சங்கம். அப்படி அப்பாற்பட்ட சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீர்கள். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். நீங்கள் இழந்ததை அனைத்தும் திரும்ப பெறுவீர்கள். நாங்கள் இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் கூறிவிட்டு மேலா துயரத்திலிருந்து அவரிடம் விடைபெற்று திரும்பவும் இதை நேரில் சென்று பார்த்ததும் எதிரிக்கு கூட இதுபோன்ற ஒரு நிலைமை வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அனைத்தையும் இழந்து நிற்கும் அந்த இடத்தில் அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது மிகவும் மனசு ரொம்ப வேதனை அடைகிறது. உடுக்கை இழந்தவன் கை போலே அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் அவரிடம் ஆறுதான வார்த்தைகளை சொல்லி விடைபெற்றோம். நன்றி, வணக்கம். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, பணம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். முதல்ல போய் எப்படி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்கள நிலைமை பார்த்துட்டு முதல்ல காசு கொடுப்போம். அவங்களுக்கு தேவையானது வாங்கிக்குவாங்கல்ல, நம்ம எதையாவது கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கணும். வேணா சேலை தான் அவங்களுக்கு இதாக இருக்கும். என்ன மற்றபடி என்ன சமைக்கிற பாத்திரம் எதுவும் எல்லாமே அவங்க பார்த்து வாங்கினாதான் முடியும். இருந்தாலும் நமக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே ஒரு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம சங்கம் என்ன செய்யும், முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது தான் நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எந்த சமயத்துலையும் எப்பவும் எந்த பிரச்சனைனாலும் உடனடியாக எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். அதுபோல ஒரு பிரச்சனையிலும் முன்னாடி நிற்கணும். நம்முடைய ஊழியர்களை பாதுகாக்க நாம தான் இருக்கோம். சரியா, நம்முடைய ஊழியர்களை பாதுகாக்க நாம இருப்போம். கண்டிப்பா எப்பவும், இப்ப இல்ல எப்பவுமே நாம அவங்களுக்காக நிற்போம். அந்த இதை அதை மட்டும் நீங்க மனம் தளராதீங்க. அழக வேண்டாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அழாதீங்க. இந்த சங்கத்தையும் நம்ம ஊழியர்களையும் நம்புங்க. கண்டிப்பாக இந்த சங்கம் உங்களுக்காக எந்த நிலையிலையும் வந்து நிற்கும் அப்படிங்கறத மட்டும் மனசார நீங்க நினைச்சா போதும். சரியா, இந்த சங்கத்தை மட்டும் மறந்துடாது. அதுதான் உங்களுக்கான, அதுதான் உங்களுக்கான உயிர் மூச்சு. சரியா, எந்த நிலையிலையும் வந்து நிற்கும் அப்படிங்கறத மட்டும் மனசார நீங்க நினைச்சா போதும். சரியா, இந்த சங்கத்தை மட்டும் மறந்துடாது. அதுதான் உங்களுக்கான, அதுதான் உங்களுக்கான உயிர் மூச்சு. சரியா, நீங்களும் சரி உங்களுக்கு இருக்கிற சொல்லுங்கண்ணா. ஒண்ணு ஒண்ணா எஸ்டேட்ல அட்டைக்கடியில சம்பாரிச்சு ஒரு செம்புனாலும் ஒரு செம்பு நான் வாங்கிருப்பேன். அது இப்ப எனக்கு அந்த வீட்டுக்குள்ள போனோடனே என்னால இதே பண்ண முடியலக்கா. ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் பின்னாடி பொடியில தொங்குனதுதான் எனக்கு இருந்துச்சு. ஒரு பிளவுஸ் வந்து நான் இதுல குடுத்துருந்தேன் டெய்லர் கடையில, அது ரெண்டு பிளவுஸோட நான் நிக்கிறேக்கா, என் நிலைமைய நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அழுகிறா. நீ அழுகாத, இது வந்து ஏதோ ஒரு உனக்கு வந்து உயிர் இருக்குது, என்னைக்குனால நம்ம தம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு காலையில வந்து அழுகுது. அன்னைக்கு ரொம்ப அழுதுச்சு, இன்னைக்கு வந்து இதை சொன்ன உடனே எனக்கு அவ்வளவு சங்கடமா இருந்துச்சு. இப்படி ஒரு நிலைமையா உனக்கு
அப்படின்னு அப்பதான் சொன்னேன். நீ வந்து கவலைப்படாத, நாங்க இருக்கோம். உனக்கு உன்னோட நல்ல மனசுக்கு இப்ப நாங்க மட்டும் உனக்கு உதவி செய்யல பாரு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க உனக்கு உதவி செய்யறதுக்கு. அதனால நீ கவலையே படாத. ஒண்ணுனா நம்மளுக்கு ஓடி வர்றதுக்கு நம்ம சங்கம் இருக்கு, தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து அங்கன்வாடி உதவியாளர் ஒர்க்கர் அத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே தான் அது இருந்தாலும் அந்த இது போகல. நாமக்கல் மாவட்டத்துக்கு முதல்ல நன்றியே சொல்லக்கூடாது. நன்றியே சொல்ல வேண்டாம். எங்களுக்கு எதுக்கு நன்றி? நீங்க நாங்க இருக்கங்கிற தைரியம் உங்களுக்கு இருந்தா போதும். அதை மட்டும் சொல்லுங்க. எனக்கு எங்க சங்கம் இருக்குது, கண்டிப்பாக எனக்கு வந்து எந்த பிரச்சனை எல்லாம் பாக்குங்கிற அந்த இது இருக்குது. நான் கண்டிப்பா அலமாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க போதும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்கக்கா, இந்த நாங்களுமே இங்க உள்ள அங்கன்வாடி ஒர்க்கர் ஹெல்பர் எல்லாருமே சேர்த்து ஒரு 30,000 ரூபாய் எங்களால முடிஞ்சது சேர்த்து கொடுத்துருக்கோம். நிர்கதியா அந்த பொண்ணு நிக்கிறாங்க அந்த இடத்துல. வந்து இந்தியாவுல கார்கில்ல கூட கடைக்கோடியில இருக்கிற ஒரு அங்கன்வாடி ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் வந்து நிக்குங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆனா உள்ள ஒரு ஒரு இடத்துல சொன்னீங்க, நீங்க தயவு செஞ்சு கடையில போய் ஒரு ரப்பர் வாங்கிட்டு வந்து அதை நல்லா அழிச்சு அனைவரும் நாங்க இருக்கோம். 40,000 உறுப்பினர் கொண்டது, 50,000 உறுப்பினர் கொண்டது, 50,000 பேர் உங்களுக்கு இருக்கிறோம். அதனால நீங்க வந்து மனம் தளரக்கூடாது. உங்களை மீண்டும் இன்னொரு 2-1 மாசத்துக்குள்ள நம்ம அங்கன்வாடி சங்கம் அனைத்து மாவட்டத்திலயும் சொல்லி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது கொண்டு வருவோம் அப்படிங்கறத இந்த இடத்துல நாங்க உறுதி அளிக்கிறோம். நம்ம மாநில மையத்தின் சார்பாக உறுதி அளிக்கிறோம். நீங்க யாரும் மனம் தளரக்கூடாதுங்கிறதா எங்களுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். எடுங்க எடுங்க எடுங்க, உங்க செல்ல எடுங்க. கண்டிப்பா போடுவோம், போட்டு எல்லா மாவட்டத்திலும். நீ வீடியோ ஒன்னு பண்ணு. இந்தியாவுல கார்கில்ல கூட கடைக்கோடியில இருக்கிற ஒரு அங்கன்வாடி ஊழியருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் வந்து நிக்குங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க.